ஹாய், நமஸ்காரம். எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நிறைய பேர் எங்கள் வீட்டு கார்டன் ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ. ஆனால் இந்த வீட்டை வாங்குறதுக்குள்ளே நாங்கள் பட்ட கஷ்டம் இருக்கே, அப்பப்பா சொல்ல முடியாது, அவ்வளோ கஷ்டப்பட்டோம். இங்கே யூகேயில் நீங்கள் யாராவது வீடு வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால், முதல்லயே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வீடு வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான வீடியோ தான் இது. நீங்கள் யூகேயில் வீடு வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, முதல்ல என்ன டைப் ஆஃப் ஹவுஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அதாவது இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரியே தான், கொஞ்சம் அது டிடாச்ட் ஹவுஸ் இருக்கும். டிடாச்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது நம்ம ஊர்ல இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அதுலயே வந்து செமி டிடாச்ட் ஹவுஸ் இருக்கும், அது வந்து ஒரே ஒரு பொது சுவர் இருக்கும் ரெண்டு வீட்டுக்கு நடுவுல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரோ ஹவுசஸ் அப்படின்னு இருக்கும், அப்படியே ஒரே வரிசையில நிறைய வீடுங்க இருக்கும், ரெண்டு பக்கமும் பொது சுவர் இருக்கும், அது ரோ ஹவுசஸ். அப்புறம் பிளாட்ஸ் இருக்கு, உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பங்களாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து என்னன்னா கீழே வீடு இருக்கும், மேல வந்து எதுவுமே இருக்காது. பல வீடுகள்ல சில பங்களோஸ்ல பாத்தீங்கன்னா மேலேயும் ஒரு மாடி இருக்கும், ஆனா வந்து அது ரொம்ப அப்படியே லோ ஹைட்ல இருக்கும். சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரூஃபிங் வரும், ரொம்ப லோ ஹைட்ல தான் மேல பெட்ரூம் இருக்கும், அதுக்கு பேரு பங்களோ. இங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய என்ன தெரியுமா, இப்ப நீங்க இந்தியால எல்லாம் ஒரு டூ பெட்ரூம் வீடு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு பெட்ரூம்லயுமே நீங்க நல்லா வந்து ஒரு கிங் சைஸ் பெட்டோ இல்ல குயின் சைஸ் பெட்டோ போடுற அளவுக்கு நல்லா ஸ்பேஸ் இருக்கும். ஆனா இங்க யூகேல டூ பெட்ரூம் வீடு நீங்க வாங்குனீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம் நல்லா பெருசா இருக்கும், ஆனா செகண்ட் பெட்ரூம் பாத்தீங்கன்னா அது பாக்ஸ் ரூம் அப்படினு சொல்வாங்க, ரொம்ப சின்னதா இருக்கும். அதை நீங்க ஆக்சுவலி பெட்ரூமா யூஸ் பண்ண முடியாது. சின்ன குழந்தை இருந்ததுன்னா வேணா அந்த சிங்கிள் காட் அந்த மாதிரி போட்டுக்கலாம், ஆனா மோஸ்ட்லி இங்க பாத்தீங்கன்னா அது ஒரு ஸ்டடி ரூமோ இல்ல குழந்தைங்களோட ப்ளே ரூம் அந்த மாதிரியா தான் யூஸ் பண்ணுவாங்க. சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கும். சோ நீங்க 2 பெட்ரூம் வாங்கணும் நினைக்கும் போது 3 பெட்ரூம் வாங்குங்க, அப்பதான் ரெண்டு குட் சைஸ் பெட்ரூம்ஸ் இருக்கும், மூணாவது வந்து குழந்தைங்களோட ஸ்டடி ரூமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்க வீடு வாங்கணும் நினைக்கும் போது நீங்க ஃப்ரீ ஹோல்டா வாங்கலாம், அப்படி இல்லைன்னா லீஸ் ஹோல்டா வாங்கலாம். ஃப்ரீ ஹோல்ட் அப்படிங்கிறது நம்ம மொத்த அமௌண்ட் கட்டி வாங்குறது, ஆனா இந்த லீஸ் ஹோல்ட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இங்க 99 இயர்ஸ் லீஸ்ல வாங்கலாம். நம்ம ஊர்ல ஒத்திக்கு எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒத்திக்கு வந்து இப்போ 2 வருஷமோ இல்ல 5 வருஷமோ அந்த மாதிரி கான்ட்ராக்ட் போடுவாங்க, அதுக்கப்புறம் நீங்க ஃபுல் அமௌண்ட் கட்டி வாங்க, திருப்பி ஒரு வாட்டி ரினியூ பண்ணிக்கணும். அதை இங்க வந்து 99 இயர்ஸ்க்கு லீஸ்க்கு விடுவாங்க. இங்க அந்த 99 இயர்ஸ் கழிச்சு திருப்பி மொத்த அமௌண்ட் நம்ம கட்ட வேண்டியதுல ஒரு பார்ட் ஆஃப் தி அமௌண்ட் கட்டினோட போதும். ஆனா மோஸ்ட்லி இங்க யூகேல பாத்தீங்கன்னா இங்க யூகேல இருக்கிற இந்தியன்ஸ் வந்து ஃப்ரீ ஹோல்டுக்கு தான் போவாங்களே தவிர அந்த லீஸ் ஹோல்டுக்கு போறது இல்லை, ஏன்னா அது 99 இயர்ஸ் அப்படிங்கிறதுனால. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னது அப்படின்னா, நம்ம இந்தியன்ஸ் வந்து நம்ம ஊர்ல என்ன பழக்கம் அப்படின்னா, நம்ம புது வீடை தான் விரும்புவோம், பழைய வீடை வந்து நம்ம வாங்க விரும்ப மாட்டோம். புது கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃப்ரெஷ் வீடு தான் நம்ம வந்து வாங்குறதுக்கு விரும்புவோம். ஆனா அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கணும், நம்மளுடைய மென்டாலிட்டியை ரிவர்ஸ் பண்ணிக்கணும் யூகேக்கு வரும்போது. ஏன் அப்படின்னா இங்க அதாவது வந்து இந்த சப்சிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும், அது என்னது அப்படின்னு சொன்னா, இப்ப லேண்ட் இருக்கு பாத்தீங்களா, நம்ம ஊர்ல எல்லாம் வந்து லேண்ட் பிளாட் சர்ஃபேஸ், ஆனா இங்க யூகே மெயினா பாத்தீங்கன்னா இப்படி 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 ஹில்லி ஏரியா, எல்லா இடங்களுமே எல்லா ஊர்களிலுமே அந்த மாதிரி இருக்கும். அந்த கிரவுண்ட் டைப் இதெல்லாம் சேர்ந்து ஒரு ப்ராப்ளம் ஒன்று வரும். அந்த சப்சிடன்ஸ் சொன்ன இல்லையா, வீடு வந்து மண்ணுக்குள்ள லைட்டா 2 இன்ச் 1 இன்ச் மண்ணுக்குள்ள இறங்குறது வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம். அது வந்து இப்ப நீங்க பழைய வீடு, 20 வருஷம் பழைய வீடு, 50 வருஷம் பழைய வீடு, இதெல்லாம் ரொம்பவே நார்மல். இங்க அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா அந்த லேண்டுக்குள்ள வந்து அந்த வீடு மண்ணுக்குள்ள இறங்கிச்சா இல்லையாங்கிறது நமக்கு ரிப்போர்ட்ல தெரிஞ்சிடும், அதனால நம்ம சேஃபா நம்பி வாங்கலாம். அதனாலதான் மோஸ்ட்லி இங்க பாத்தீங்கன்னா நியூ கன்ஸ்ட்ரக்ஷனை காட்டிலுமே பழைய வீடுகளை தான் இங்க மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்புறம் பிரைஸ் விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா, இப்ப சென்னையில எடுத்துக்கோங்களேன், குரோம்பேட் ஏரியா எடுத்துக்கோங்க, அங்க வந்து வீட்டு கண்டிஷனை பொறுத்து கொஞ்சம் பிரைஸ் மாறுமே தவிர, ஆனா வந்து கொஞ்சம் தான் அந்த வேரியேஷன் இருக்கும். மத்தபடிக்கு இந்த இதுதான் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த ஏரியாக்கு நீங்க சொல்லிடலாம், இந்த குரோம்பேட் ஏரியால ஒரு 2 பெட்ரூம் ஹவுஸா இருந்தா அதோட ரேஞ்ச் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்டத்தட்ட சொல்லிடலாம். ஆனா இங்க அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இந்த ரோட்ல இப்ப எங்க ரோடு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல பஸ் ரூட், எங்க ரோடு இந்த ரோட்ல உள்ள பிரைசஸ் வந்து டோட்டலி வேறையா இருக்கும். இதுக்கு பின்னாடி உள்ள ரோட்ல இருக்கிற ஜஸ்ட் 2 மினிட்ஸ் வாக் தான் எங்க வீட்டுல இருந்து, அந்த ரோட்ல உள்ள வீடுகள் பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். சோ நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வந்து எத்தனை பஸ் ஸ்டாப் இருக்கு, ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்கா, டியூப் ஸ்டேஷன் இருக்கா, அதே மாதிரி பிரைமரி ஸ்கூல்ஸ், ஹை ஸ்கூல்ஸ் இதெல்லாம் எத்தனை இருக்கு, இதெல்லாம் பொறுத்து நம்மளுடைய வீட்டு விலை டோட்டலா மாறும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க ஸ்கூல்ஸ்ல பாருங்க, அவங்க கேட்ச்
கேட்ச்மெண்ட் ஏரியா அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அதாவது இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குன்னா அந்த ஸ்கூல்ல சுற்றி இத்தனை கிலோமீட்டருக்கு கேட்ச்மெண்ட் ஏரியான்னு வச்சிருப்பாங்க. அந்த டிஸ்டன்ஸ்குள்ள வாழற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ஸ்கூல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதனால நல்ல ஸ்கூல்ஸ்ல உள்ள இடங்கள்ல பார்த்தீங்கன்னா வீடு பயங்கரமா விலை ஜாஸ்தியா இருக்கும். இப்போ எங்க வீடு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 5 கிராமர் ஸ்கூல்ஸோட கேட்ச்மெண்ட் ஏரியாக்குள்ள எங்க வீடு வருது. அதனாலயே எங்களுக்கு இங்க வீடு வாங்குறது ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அதை பத்தி சொல்றேன் நான். இப்போ நான் இந்த லொகேஷன் வைஸ் அந்த பிரைஸ் மாறும்னு சொல்றேன் இல்லையா, எந்த அளவுக்கு அப்படின்னா இப்போ நாங்க லண்டன்ல தான் இருக்கோம். ஆனா வந்து அந்த சென்ட்ரல் லண்டனுக்குள்ள மெயின் லண்டனுக்குள்ள பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு வந்து லாஸ்ட் இயர் ஒரு ஃபிளாட் வாங்கினாங்க, 2-bedroom ஃபிளாட். அதோட விலை என்ன தெரியுமா? 1 million pounds. 1 million pounds அப்படின்னா ஒரு 10 crores 11 crores கிட்ட வரும். அந்த அளவுக்கு ஜஸ்ட் ஒரு 2-bedroom ஹவுஸ் தான் அது. ஆனா அதே சைஸ் 2-bedroom ஹவுஸ, 2-bedroom ஃபிளாட்டை எங்க ரோட்ல இப்பதான் ஒரு புது ஃபிளாட்ஸ் கட்டியிருக்காங்க, அதுல வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4.5 crores நீங்க வாங்கிடலாம். அந்த அளவுக்கு பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்புறம் லண்டன்ல பாத்தீங்கன்னா அது ஒரு 9 ஜோனா பிரிச்சிருப்பாங்க. அந்த ஜோன் 1 பாத்தீங்கன்னா பயங்கர ஹையா இருக்கும் பிரைஸ், அது சென்டர் பார்ட் ஆஃப் த லண்டன்ல வரும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிட்டியை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் வெளியில வர ஜோன் 2, ஜோன் 3, ஜோன் 4 அப்படின்னு வர வர அதோட பிரைஸ் வந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்க ரொம்ப ஹார்ட் ஆஃப் த சிட்டியில ஒரு 1-bedroom ஃபிளாட் வாங்குறத அந்த காஸ்ட வச்சு நீங்க கொஞ்சம் ஊருக்கு வெளியில வந்தீங்கன்னா பெரிய வீடே வாங்கிடலாம். ஆனா இப்ப ஆவரேஜ் பிரைஸ் என்ன வரும் யூகேல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு 1-bedroom ஃபிளாட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு 250,000 pounds வரும். அதாவது 2.5 crores rupees வரும். இப்போ இங்க வீடு வாங்குறதுக்கு நம்ம ஊர்ல இந்தியால எல்லாம் புரோக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அது வந்து யாரு வேணா ஹவுஸ் புரோக்கரா ஆக்ட் பண்ணுவாங்க, 2 செல்லி கமிஷன் வாங்கிப்பாங்க. இங்க அந்த மாதிரி கிடையாது, இங்க வந்து இட்ஸ் ப்ரொஃபஷனலி டன். அவங்க பேர் வந்து எஸ்டேட் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து வீட்டு புரோக்கர், அவங்க தான் எல்லா வேலையும் அவங்களா மேனேஜ் பண்ணுவாங்க. அவங்க வந்து ரொம்பவே ப்ரொஃபஷனல். அவங்க எல்லா ஹை ஸ்ட்ரீட்லயும் அவங்களோட ஆஃபீஸஸ் இருக்கும். அவங்க வந்து இன்டர்நெட்லயும் இருப்பாங்க. அது வந்து ஜூப்லா அண்ட் ரைட் மூவ், இந்த 2 சைட்ஸும் வந்து வீடு வாங்குறதுக்கு ரெண்ட் பண்றதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பாப்புலர். இந்த சைட்ஸ்ல போனீங்கன்னா நமக்கு மினிமம் எத்தனை பெட்ரூம் வேணும், மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கலாம், எவ்வளவு மினிமம் மேக்ஸிமம் எவ்வளவு காஸ்டுக்குள்ள எங்களுக்கு வேணும், எந்த ஏரியா எந்த ஏரியால பர்டிகுலர் போஸ்ட் கோட் இந்த ரோட்ல வேணும் கூட நீங்க தேடலாம். அதுல பல கிரைடீரியாஸ் இருக்கும். அது வந்து நீங்க இத்தனை ஸ்கூல்ஸ் இருக்கணும், இந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கணும், இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு இத்தனை கிலோமீட்டருக்கு உள்ள எனக்கு வீடு இருக்கணும், வீட்டுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாப் இவ்வளவு டிஸ்டன்ஸ்க்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற எல்லா கிரைடீரியாவும் நம்ம அங்க கொடுத்து நம்ம வீட்டை சர்ச் பண்ணிக்கலாம். அங்க இருந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த எஸ்டேட் ஏஜென்ட்க்கு கால் பண்ணி நம்ம பேசணும். இப்போ வீடை நீங்க சர்ச் பண்ண ஆரம்பிக்க முன்னாடியே ஒரு முக்கியமான வேலை நீங்க பண்ணணும். அது வந்து என்னன்னா மார்கேஜ் நமக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ மார்கேஜ் வந்து நீங்க டைரக்டா வந்து பேங்க்குக்கும் போய், மார்கேஜ் தான் வந்து ஹவுஸ் லோன், டைரக்டா நீங்க பேங்க்ல போயும் பேசலாம். அதுவும் இல்லாம மார்கேஜ் அட்வைசர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க, அவங்க வழியாவும் போகலாம். இப்போ மார்கேஜ் அட்வைசர் வழியா போனீங்கன்னா நமக்கு கொஞ்சம் பெட்டர் டீலே கிடைக்கும். பெட்டர் டீல்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அவங்க கொஞ்சம் கம்மியாகவும் வாங்கி தருவாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்கு ஹோம் பயர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா வந்து நம்ம கிரெடிபிலிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அடுத்தடுத்து நம்ம வீடுகள் வாங்கும் போது நீங்க இந்த வீட்டை வித்துட்டு வேற வீடு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும் 2வது 3வது வீட்டுக்கு. ஏன் அப்படின்னா நம்மளுடைய கிரெடிட் ஸ்கோரை வந்து நம்ம ஹையா வச்சுக்கணும். நிறைய பேர் நினைப்போம் நம்ம இந்தியன் மென்டாலிட்டி அந்த மாதிரி, நம்ம கிரெடிட் கார்டே வாங்கலைன்னா கடனே வாங்கலைன்னா அதுதானே நம்மளோட கிரெடிபிலிட்டி, அதுதானே நல்லது அப்படின்னு நினைப்போம். ஆனா இப்ப இருக்கிற இந்த குளோபல் எக்கானமி, இப்ப இருக்கிற இந்த வேர்ல்டுல வந்து அதை அவ்வளவா அவங்க எடுத்துக்கிறது இல்லை. என்ன அப்படின்னா ஒரு கடனை வாங்கி அந்த கடனை எந்த அளவுக்கு ப்ராம்ப்டா திருப்பி கட்டுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம கிரெடிபிலிட்டியை பேசும். ஸோ நீங்க வீடு வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 8 மாசம் 1 இயர் முன்னாடியே வந்து கிரெடிட் கார்டு வாங்கிக்கோங்க. உங்க வீட்டு மளிகை சாமான் எல்லாம் வாங்குறீங்க இல்லையா, அது மாசம் மாசம் எல்லா செலவுகளையும் அந்த கிரெடிட் கார்டில் போடுங்க. அந்த கிரெடிட் கார்டில் போட்டு மாசம் மாசம் கரெக்டாக அந்த கிரெடிட் கார்டை பே பண்ணுங்க. அந்த டியூ வர முன்னாடியே கரெக்டாக நீங்க பே பண்ணி அந்த கிரெடிட் ஸ்கோரை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி நீங்க ஹஸ்பண்ட் வைஃப்
குழந்தைங்களுக்கு எல்லாம் மொபைல் போன் வாங்கியிருப்பீங்க. அந்த கான்ட்ராக்டை கட்டுறது அது எல்லாமே வந்து நம்ம கிரெடிட் ஸ்கோரை ஜாஸ்தி பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டு கேஸ் பில், கரண்ட் பில், இந்த மாதிரி பில்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே பேங்க்லேருந்து டைரக்ட் டெபிட் போட்டு கட்டுங்க. இது எல்லாமே ட்ரிக்ஸ். இது எல்லாமே பண்ணோம்னா நம்ம கிரெடிட் ஸ்கோரை வந்து நம்ம பில் பண்ணி வச்சுக்கணும். அந்த அளவுக்கு நல்ல டீல் நமக்கு மார்கேஜ் போகும்போது கிடைக்கும். இங்க வந்து வீட்டுக்கு டெபாசிட் வந்து 5-10% வரைக்கும் நம்மள டெபாசிட் கட்ட சொல்லுவாங்க. அது இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் இன்ட்ரெஸ்ட், ஹவுசிங் லோனோட இன்ட்ரெஸ்ட் வந்து 7%-9% வரைக்கும் வருது. 7, 8, 8.5, 9 கூட சில பேருக்கெல்லாம் வருது. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஹையா இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1.4%ல இருந்து ஒரு 2.3-2.4% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும். அது நம்மளுடைய கிரெடிபிலிட்டியை பொறுத்து மாறும். அந்த கிரெடிட் ஸ்கோருக்கு பார்த்தீங்களா அதை பொறுத்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மாறும். இங்க ஹவுசிங் லோன் இருக்கு இல்லையா மார்கேஜ், அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா எல்லாரையும் சொந்த வீடு வாங்குறதுக்கு என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால சில பேரால வந்து அந்த டெபாசிட் அமௌண்ட்டை ரெடி பண்ண முடியாது. அந்த மாதிரி கொஞ்சம் கம்மி சேலரி வாங்குற ஜாப்ல இருப்பாங்க. அவங்களெல்லாம் ஹெல்ப் பண்றதுக்காக கவர்மெண்டே நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க. ஹெல்ப் டு பை ஹவுஸ் அந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து கவர்மெண்ட் நமக்கு தருவாங்க. நம்ம கவர்மெண்ட்டுக்கு திரும்ப ரீபே பண்ணிட்டு வருவோம். இதுல என்ன அப்படின்னா அவங்களும் கவர்மெண்ட்டும் இதுல ஒரு பார்ட் ஓனர். ஸோ நம்ம நாளைக்கு விற்கும் போது அதோட பங்கு அவங்களுக்கும் போகும். நாம கட்டினதோட பங்குல உள்ள பணம் நமக்கும் வரும். இது ஒரு பெரிய கான்செப்ட். இதை வந்து நான் ஒரு தனியா வீடியோல பண்றேன். இப்ப நம்ம அந்த வீடு வாங்குற மெயின் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும். ஏன்னா நாங்க அதுல நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சோம். அதை நீங்க அவாய்ட் பண்றதுக்காக தான் இதை மெயினா உங்களுக்கு சொல்றேன். அது என்ன அப்படின்னா நீங்க இப்ப ஜூப்லாலயோ ரைட் மூவ்லயோ போய் நீங்க சர்ச் பண்ணி ஒரு பர்டிகுலர் வீடு உங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுல போட்டிருக்கிற எஸ்டேட் ஏஜென்ட்டுக்கு நீங்க உடனே கால் பண்ணி பேசுவீங்க. கால் பண்ணி பேசிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அந்த வீட்டை போய் பார்ப்பீங்க. உங்களோடவே அந்த எஸ்டேட் ஏஜென்ட்டும் வருவாங்க வீட்டை காட்டுறதுக்கு. வீட்டை போய் பார்த்துட்டு வீடு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க வெப்சைட்ல வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ் போட்டிருக்காங்கன்னு வைங்க. இப்போ ஒரு 400,000 pounds போடுறாங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமே. போட்டிருக்காங்க அப்படின்னா அது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. அதே ப்ரைஸ்ல தான் அந்த வீடு விற்க போகுதா அப்படின்னா கிடையாது. அது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா அந்த வீடு எந்த லொகேஷன்ல இருக்கு, அந்த லொகேஷனுக்கு எவ்வளவு டிமாண்ட் அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா நாங்க முதல் வீடு வாங்கும் போது நாங்க பார்கெயின் பண்ணோம். ஏன்னா அங்க வந்து பையர்ஸ் டிமாண்ட் தான் அங்க பெருசு. அதாவது நாம வச்சதா பையர்ஸ் வச்சதா சட்டம். ஏன்னா அங்க வந்து அவ்வளவா வீடுகள் விற்காது, அவ்வளவு டிமாண்ட் இல்லை. அதனால நாங்க அதை விட அந்த அவங்க கோட் பண்ணிருக்கிற பிரைஸை காட்டிலும் ஒரு 10,000 pounds கம்மியா பார்கெயின் பண்ணி அந்த வீட்டை நாங்க வாங்கினோம். அவங்க ஓனர்ஸும் ஒத்துக்கிட்டாங்க, அதனால நாங்க வாங்கினோம். ஆனா நாங்க ரெண்டாவது வாட்டி வீடு வாங்கும் போது இந்த பர்டிகுலர் ஏரியா, இந்த பர்டிகுலர் ரோட்ல மெயினா பாத்தீங்கன்னா வீடே விலைக்கு வர்றதே கிடையாது. அதனால என்னைக்காவது அத்தி பூத்த மாதிரி ஒரு வீடு சேலுக்கு வந்துச்சுன்னா எல்லாரும் போய் அந்த வீடை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது. ஏன்னா அவ்வளவு டிமாண்ட் இந்த ஏரியாவுக்கு. ஏரியாவை பொறுத்துதான் பிரைஸ், அந்த அதை பொறுத்துதான் அதோட டிமாண்டும் ஜாஸ்தியாகும். ஸோ நாங்க போய் பார்த்தப்பவே நிறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும்னா ஒரு காம்படிஷன் மாதிரி ஆகி ஏலம் மாதிரி வந்துடும். அதாவது அவங்க ஒரு ஃபிக்ஸ்டு அவங்க ஒரு ப்ரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ப்ரைஸை காட்டிலும் நாம ஜாஸ்தியாக நான் இவ்வளவு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். அப்படி சொன்னோம் அப்படின்னா அவங்க அந்த ஓனர் வந்து அதை ஒத்துக்கணும். இல்லை இன்னொருத்தர் அதை விட ஜாஸ்தி ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அவங்களுக்கு அதை கொடுத்துருவாங்க. இது மாதிரி ஒரு மாதிரி ஏழை மாதிரி போயிடும். ஆக்சுவலி என்ன ஆச்சு அப்படின்னா நாங்கள் இந்த வீடு இப்போ இருக்கிற இந்த வீடு வாங்கும் போது நாங்கள் அவங்க கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் இருக்கு இல்லையா அதுக்கு மேலே 40,000 pounds நாங்கள் ஜாஸ்தியாக ஆஃபர் பண்ணி தான் இந்த வீட்டை வாங்கினோம். நாம் ஆஃபர் பண்ணுறோம் இல்லையா அதுக்கு பேர் வந்து ஆஃபர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆஃபர் ப்ரைஸை ஓனர் அக்செப்ட் பண்ணிக்கணும். அது 40,000 எந்த அளவுக்கு ஜாஸ்தியா போகுது அப்படிங்கறது வந்து அந்த வீட்டுக்கான டிமாண்டை பொறுத்தது. சோ நீங்க வந்து இந்த வீடு இதே பிரைஸ்ல தான் நம்ம வாங்க போறோம்ன்றது உங்களுக்கு தெரியாது இல்லையா, வெப்சைட்ல போட்டுக்கிற பிரைஸ். சோ மேக்ஸிமம் எவ்வளவு வரைக்கும் போகலாம்னு உங்க பட்ஜெட்டை வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பட்ஜெட்டுக்கு மேல நீங்க போகாதீங்க. அதுக்கப்புறம் மெயினா பாத்தீங்கன்னா இந்த வீடு பழைய வீடா தான் நாங்க வாங்கினோம். ஏன்னா நாங்க வாங்கி வரும்போது ஓனர் வந்து உயிரோட இல்ல, அவங்க 2-3 வருஷம் முன்னாடி இறந்துட்டாங்க. சோ பூட்டி இருந்த வீடு தான் நாங்க வாங்கினோம். சோ நாங்க நிறைய இங்க ரெனோவேஷன் பண்ண வேண்டி இருந்தது. அந்த
ரெனோவேஷன் வேலைகளுக்கான பணத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா வீடு எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கறத நாம இன்னொரு ஆள் பில்டரை கூட்டு வந்து காட்டணும். அவங்க இதுக்கு எவ்வளவு பட்ஜெட் ஆகும் சொல்லிட்டு ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லுவாங்க. அதுக்கான பணத்தையும் நம்ம ஒதுக்கி வச்சுக்கணும். ஏன்னா அந்த ரெனோவேட் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த வீட்டுக்குள்ள குடி வர்ற மாதிரி இருக்கும். எங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த ரெனோவேஷன் பட்ஜெட்டே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 120,000 பவுன்ஸ் வரைக்கும் ஆச்சு. இப்ப நாம ஆஃபர் பண்றோம் இல்லையா, அந்த ஆஃபர் பிரைஸ வந்து அந்த செல்லர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க வெச்சுக்கோங்க. அவங்க அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா வீடு நம்ம கைக்கு, சாவி நம்ம கைக்கு வர்றதுக்கு ஒரு மினிமம் ஒரு 2-3 மாசம் ஆகும். எங்களுக்கு ஒரு 3.5 மாசமே ஆச்சு. அந்த டைம்ல வந்து நமக்கு ஒரு லாயர் வேணும். அந்த லாயர் வந்து ப்ராப்பர்ட்டி லாயர். அவங்க அவங்களை இங்க வந்து சொலிசிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் நமக்கு வீட்டுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்றது. அந்த இசி செக் பண்ணோம் அப்படின்வாங்கல்ல, அது எல்லாத்தையுமே அவங்க தான் பண்ணுவாங்க. இப்ப நம்மளுடைய ஆஃபர் பிரைஸ வந்து அவங்க செல்லர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஒரு மார்கேஜ் அட்வைசர் வச்சிருப்போம் இல்லையா, அவங்க வழியா இந்த மார்கேஜ் வாங்குறதுக்கான ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அது நடந்துகிட்டு இருக்கும் போதே வீட்டோடைய வேல்யூவேஷன் அதுக்கப்புறம் சர்வே எல்லாம் பண்ணணும். வேல்யூவேஷன் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க பேங்கே ஆள் அனுப்பிச்சு வேல்யூவேட் பண்ணிடுவாங்க. அதாவது இந்த வீடு வந்து இவ்வளவு பிரைஸ்க்கு ஒர்த்தா இல்லையா, இல்லைன்னா இதுல ஏதாவது ஏமாத்து வேலை இருக்கா. மோஸ்ட்லி எல்லாமே அந்த எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் கரெக்டா தான் பண்ணியிருப்பாங்க, மோர்ஆர்லெஸ் கரெக்டா தான் பண்ணுவாங்க. ஸோ ஆனா பேங்க்ஸ் வந்து கண்டிப்பா அந்த வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த சர்வே இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு அந்த பேங்கே வந்து யாராவது இண்டிபெண்டன்ட் சர்வேயரை நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த சர்வேயர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த வீடு வந்து நல்ல நிலைமையில தான் இருக்கா, இல்லைன்னா ஏதாவது ரூஃப்ல இருந்து ஒழுகுதா, வீட்டோட இன்சுலேஷன் பாத்தீங்கன்னா, ஏன்னா இங்க வந்து குளிர் ஜாஸ்தியா இருக்கும், அதனால டெம்பரேச்சர் வந்து வீடு தாங்கணும். ஸோ அந்த இன்சுலேஷன் ஃபெசிலிட்டி எல்லாம் கரெக்டா, அந்த சுவர் எல்லாம் கரெக்ட் இன்சுலேட்டடா இருக்கா, எல்லாத்தையுமே வீட்டோட ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்கா இருக்கா, வாட்டர் சப்ளை கரெக்டா இருக்கா, எல்லாத்தையுமே அவங்க செக் பண்ணுவாங்க. அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்க அந்த ரிப்போர்ட்லயே சொல்லிடுவாங்க. இதுல வந்து நம்ம வீடு வாங்குற காசு தவிர நம்ம மார்கேஜ் அட்வைசருக்கு ஃபீஸ் பே பண்ணணும், அதுக்கப்புறம் நம்மளோட லாயர் இருக்காங்க இல்லையா சொலிசிட்டர் அவங்களுக்கு பே பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த இண்டிபெண்டன்ட் சர்வே இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் பே பண்ணணும், நீங்க எஸ்டேட் ஏஜென்ட் அந்த புரோக்கர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நீங்க பே பண்ண தேவையில்லை, அது வந்து செல்லர் தான் வந்து பே பண்ணுவாங்களே தவிர நம்ம பையர் அவங்களுக்கு பே பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு மெயினான எக்ஸ்பென்ஸ் என்னன்னா ஸ்டாம்ப் டியூட்டி வரும். ஸ்டாம்ப் டியூட்டி வந்து நீங்க வீடு வந்து ஒரு 300,000 பவுண்ட்ஸ்குள்ள தான் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி வராது, அதுல இருந்து ஃப்ரீ தான் இருக்கும் அது. ஆனா வந்து அதுக்கு மேல ஒரு ஒரு அந்த வீட்டோட காஸ்ட்டை பொறுத்து ஒரு ஒரு ஸ்லாப்லையும் ஸ்டாம்ப் டியூட்டியும் நீங்க கட்டணும். அப்புறம் இன்னொரு மெயின் க்வெஸ்சன் எங்கிட்ட நிறைய பேர் கேட்டது என்ன தெரியுமா, இங்க வீடு வாங்கிட்டு இஎம்ஐ கட்டுறது பெட்டரா அப்படி இல்லைன்னா வாடகை வீட்டுல இருக்கிறது பெட்டரா அப்படின்னு கேட்பாங்க. இப்ப இந்தியால எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வாடகை கட்டுறோம் இல்லையா, வாடகை வீட்டுக்கு போறோம் அப்படின்னா அந்த வாடகைக்கும் அதே வீட்டை நம்ம விலைக்கு வாங்கிட்டு இஎம்ஐ கட்டணும்னா அந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா. ரெண்டுக்கும் இஎம்ஐக்கும் உள்ள வித்தியாசம் பயங்கரமா இருக்கும். இப்ப ரெண்ட் வந்து ஒரு 10,000 rupees உள்ள ஒரு வீட்டுல ரெண்ட்டுக்கு இருக்கீங்க அப்படின்னா நீங்க இஎம்ஐ கட்டும் போது 17,000 இல்ல 18,000 வரும். அந்த அளவுக்கு ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கும் நம்ம ஊர்ல. அதனால நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கும் வீட்டை வாங்குறது. ஆனா இங்க யூகேல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ரெண்ட்டும் இஎம்ஐயும் ஒரு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். சிலர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கேன், அவங்க இருந்த குடியிருந்த வீட்டையே அவங்க விலைக்கு வாங்கிட்டு அவங்க கட்டிக்கிட்டு இருந்த ரெண்ட்டை விட இன்னைக்கு அவங்க கட்டுற இஎம்ஐ கம்மியா இருக்கிற கேசஸும் இருக்கு. இப்ப இந்த மார்கேஜ் ப்ரொசீஜர் எப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்க் எவ்ரி திங் உங்க டாக்குமெண்ட் எல்லாமே கிளியரா இருக்கு, உங்களுக்கு வந்து நாங்க மார்கேஜ் கொடுத்துறோம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்மள கான்ட்ராக்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க சொல்லிடுவாங்க. கான்ட்ராக்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணினதுக்கு அப்புறமா கூட நம்ம மனசு மாத்திக்கலாம், இல்ல இந்த வீடு வாங்க வேண்டாம், இது என்னமோ கொஞ்சம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு உங்களுக்கு மனசை மாத்திக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கு பெருசா ஒண்ணும் ஃபைன் கிடையாது. ஆனா கம்ப்ளீஷனுக்கு அப்புறமா நீங்க வந்து வீடு வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பயங்கரமா ஃபைன் பெனால்ட்டி எல்லாம் இருக்கும். இப்ப நீங்க கான்ட்ராக்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இப்ப பேங்க்ல இருந்து அந்த பணத்தை நம்ம கிட்ட தர மாட்டாங்க, அந்த நம்மளோட லாயர் இருக்காங்க இல்லையா அவரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பேங்க் பணத்தை அனுப்பிச்சிடும். அந்த மார்கேஜோட வீட்டு பிரைஸ் அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அவங்க செல்லருடைய லாயர் இருக்காங்க பாத்தீங்க சொலிசிட்டர், அவங்களுக்கு இந்த ரெண்டு சொலிசிட்டர்ஸ் மட்டும்தான் இந்த பணத்துல டீல் பண்ணுவாங்க. அந்த சொலிசிட்டருக்கு செல்லரோட சொலிசிட்டருக்கு இவங்க பேங்க்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, அவங்க வந்து செல்லருக்கு கொடுத்துப்பாங்க. இதுதான் ப்ரொசீஜர். அந்த பணம் வந்ததுக்கு அப்புறமா கம்ப்ளீஷன் நடக்கும், அதுக்கப்புறமா தான் கீயை ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. இப்ப சில ஏரியாக்கள்ல வந்து வீடு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, இப்ப இந்த ஏரியால தான் நாங்க வீடு வாங்க போறோம்னு சொல்லிட்டு இங்க லொகேட் பண்ணிட்டு நாங்க வேற ஏரியால இருந்தோம் ரொம்ப தூரத்துல, அங்கிருந்து இங்க வந்து நாங்க ஒரு வீடு பிளாட்டை வாடகைக்கு எடுத்துட்டு இங்க வந்து தங்கி இருந்தோம். இட் டுக் அஸ் 1 year டு ஃபைண்ட் திஸ் ஹவுஸ். ஒரு வருஷம் காத்திருந்து தான் நாங்க இந்த வீட்டை வாங்கினோம். ஆனா உங்களுக்கு எல்லா ஏரியாஸ்லயும் இந்த மாதிரி தான் வீடு வாங்குறது
பண்ணுறது கஷ்டமாக இருக்குமா அப்படின்னா அப்படி இல்லை. இந்த ஸ்கூல்ஸ் இதெல்லாம் பொறுத்து தான், ஸ்கூல் அண்ட் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் இதெல்லாம் பொறுத்து தான் அதோடைய டிமாண்ட் மாறும். இந்த வீடியோ வந்து யூகேல யார் வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன குவஷன்ஸ் இதில் இருந்தாலும் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எழுதுங்க, அதையெல்லாம் கேதர் பண்ணி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்ஸ், பாய்.